ஆண்டவர் ஏன் உலகத்தில் வந்தால் தெரியுமா? பூமி தண்ணிக்கடியில் போயிடுச்சு. சுனாமி மாதிரி ஏதோ ஒரு பெரிய வெள்ளம் வந்தபோது பூமி நீருக்கடியில் போயிடுச்சு. அப்போ மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிகளில் போய் அப்படியே பூமி பந்தை மேலே தாங்கி கொண்டு வந்து விட்டார். அப்பயும் அந்த அம்மா சோகமாக இருக்கு. பூமாதேவி, ஏன் நான் தான் உன்னை மீட்டுட்டுனேங்கிறார். நீ என்ன மீட்டுட்ட? இந்த உலகத்தில் இருக்கிற உன்னுடைய மற்ற பிள்ளைகள் எல்லாம் வந்து உன் மகிமை தெரியாமல் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் நீ எப்போ பக்தி கொடுக்க போகிற, அவங்களெல்லாம் நீ எப்போ என்னை மீட்ட மாதிரி மீட்டெடுக்க போகிறேன்னு கேட்குறா பூமாதேவி. அப்போது வராக அவதாரம் எடுத்து வந்து பூமாதேவியை நீரிலிருந்து மீட்ட பெருமான் சொல்கிறார், நீயே ஒரு அவதாரம் எடுத்து போயிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் எளிமையாக பக்தி செய்து என்னை அடைய முடியும் என்று உணர்த்துவாயாகன்னு வரம் கொடுத்துட்டார். இப்போ வராக அவதாரம் மச்சக்கூர்மை, வராக அவதாரம் மூணாவது அவதாரம். ஆண்டால் இப்போ 1100 வருஷத்துக்கு முன்னால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகளாக பிறக்கிறாள். அப்போ கொடுத்த வரம், அவள் பிறந்து சூடி கொடுத்த நாச்சி ஆனாள், கண்ணனின் காதலி ஆனாள். பூ கட்டி தான் போட்டு பார்த்துன்னு நல்லா இருந்தாக்கா சாமிக்கு கொண்டு போய் கொடுக்கறது. பெரியாழ்வார் ஒரு நாள் அந்த காட்சியை பார்த்துடுறார். ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு. சரி போடாத அப்படின்னு பகவான் சொல்கிறார், நீ கொண்டு வந்த மாலை எனக்கு வேணாம், ஆண்டாள் சூடின மாலை எனக்கு கொடு அப்படிங்கிறான். ஸோ திரும்பியும் அந்த மாதிரி சாத்துக்கிறார்கள். பெரியாழ்வார் என்ன பண்ணுறாரு, வரிசையாக 108 திவ்ய தேசத்தில் இருக்கிற பெருமாளையும் 108 சுயம்வரம் மாதிரி, அந்த காலத்தில் எப்படின்னா ராஜகுமாரி உப்பருகிலேருந்து பார்ப்பான், எல்லோரும் உட்காந்து இருப்பாங்க. அப்போ இன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க, இவர் இந்த நாட்டு ராஜா, இவர் ரெட்டி யானை அடக்கினார், இவர் புலி அடக்கினார், இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் மேலே இருந்து அவர் கேட்டுட்டு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி யாரை பிடிக்குதோ அவர் கழுத்தில் மாலை போட்டால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த காலத்து மாதிரி மாப்பிள்ளை போய் பொண்ணை பார்த்து சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட்டு கொஞ்சம் வரதட்சணை கம்மியாகுது அப்படின்லாம் சொல்கிறதில்ல. அந்த காலத்தில் பெண்ணுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருந்து சுயம் வரம், தானாக பெண் தான் தேர்ந்தெடுப்பாள். அவர் 108 தீவதேசில் இருக்கிற பெருமாளையும் வச்சு பெரியாழ்வார் சொல்கிறார், இவர் 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 இவருன்னு சொல்லிட்டு. அப்போது ஆண்டாள் 4 பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணான். ஒரு ஆள் வடமதுரை மதுராபுரியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன், ரெண்டாவது திருமாலிருஞ்சோலைன்னு மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளழகர், மூன்றாவது திருப்பதி வெங்கடாஜலபதி, நாலாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர். திருப்பாவை பாடினான். திருப்பாவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு ஐயங்கார் வீட்டு பொண்ணாக அவன் பாடவே இல்லை. தன்னை கோகுலத்தில் இருந்தக்கூடிய ஒரு இடைப்பெண்ணாக நினைத்து கொண்டு நந்தகோபாலன் குமாரன் கோற்றுக்கால் கட்டில் மேல் அப்படின்னு மதுரைக்கே மைண்டை கொண்டு போய் வடமதுரைக்கு அந்த இடைப்பெண்ணை போல அவள் கிருஷ்ணனை ஆசித்தாள். அதுக்கப்புறம் பார்க்குறா திருமாலிருஞ்சோலை பெருமாள், அவர் ஆஜானுபாவுங்கிறாரா, நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிறோம், செட் ஆகாது இவர், ரொம்ப அதனால் சரி உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு உனக்கு ஒரு 1000 அண்டா, உன் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 1000 அண்டா சக்கர பொங்கல் அக்கார் அடிசல் வேணா படிச்சிடுறேன் அப்படின்னா. ஐயங்கார் வீட்டு பொண்ணு அவங்ககிட்ட 1000 அண்டா சக்கர பொங்கல் பண்ணுறதுக்கு துட்டு இல்லை, அவங்க அப்பாவே கோயிலில் பூஜாரி தான், அது நடக்கலை அந்த பிறவியில். ஆனால் அவரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ராமானுஜர் உலகத்தில் வந்தார். திருமாலிருஞ்சலைக்கு ராமானுஜர் போகிற போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த கோயில் பெருமாள்கிட்ட ஆண்டாள் வேண்டிண்டா, 1000 அண்டா அக்கார அடிசல் படைக்கிறேன்னு, அவளுக்கு வசதி இல்லாமல் போச்சுன்னு. அதுக்கு என்ன, நான் அண்ணன் பெருமாளாக பண்ணிட்டு போகிறேன், தங்கைக்கு சீர் அண்ணன் தானே கொடுக்கணும், நான் பண்ணுறேன்னு ராமானுஜர் 1000 அண்டா அக்கார அடிசல் படித்து திருமாலிருஞ்சோலை பெருமாளுக்கு படிச்சுட்டு அங்கே மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருமாலிருஞ்சோலையிலேருந்து அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர்றார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ராமானுஜர் வர்றபோது கோயிலில் இருக்கிற ஆண்டாள் வெளியே வந்து அவரை அண்ணாவே அப்படின்னாலாம், அவ அக்கா இவர் தம்பி, நான் அந்த முதல்ல வந்தான், இவர் பின்னால் வந்தார், அண்ணாந்தான் கூப்பிடணும், ஆனால் இது தம்பின்னு கூப்பிடணும், அவ அண்ணாவே அப்படின்னாலாம். ஏன்னா அண்ணங்காரன் தானே வந்து அக்கார அடிசல் படித்து
நான் நினச்ச ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றி வச்சுருக்கான், அதனால் அண்ணாவே அப்படின்னா. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவர் சொன்னான், வேங்கடவர்க்கு என்னை விதித்தனையே அப்படின்னா. நான் இந்த உலகத்தில் எதுக்கு பிறந்திருக்குன்னு தெரியுமா, இந்த வெங்கடாதிபதியை கல்யாணம் கிடைக்கிறதுக்கு தான் அப்படின்னா. வேங்கடவர்க்கு என்று என்னை விதித்தனையே என்ன. வெங்கடாதிபதி கிட்ட பாட்டெலாம் பாடுறான், என்ன சொல்கிறா, யாகம் நடக்குது, அதில் அந்தணர்கள்லாம் உட்காந்து பூஜை பண்ணிவிட்டு கடைசியில் பூர்ணா ஊற்றினுவாங்க, அதில் துணி மணி தேங்காய் எல்லாத்தையும் சாமிக்கு அர்ப்பணம் பண்ண போகிறாங்க. தேவர்களுக்கு சேர வேண்டியது அந்த அவிஸ். அந்த நேரம் ஒரு நாயோ நிறைய ஓடி வந்து அதை பிடிங்கினு ஓடி போச்சுன்னா எவ்வளோ ஒரு கேவலம். தேவர்களுக்கு சேர வேண்டிய பூர்ணாவூதியை நாயும் நெறியுமா எடுத்துக்கொண்டு போகுது. அதை வைத்து கொண்டு ஆண்டாள் சொல்கிறாள், நான் இருக்கேனே ஆண்டாள் பெருமாளே, உள்ள கல்யாணம் பட்டிக்கிட்டு தான் வந்திருக்கேன், நான் வேங்கடவருக்கு உரியான பொண். என்ன இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் கல்யாணம் கட்டிக்கிட்டால் எனக்கு பிடிக்காது. நான் உனக்கு படைக்கப்பட வேண்டியவள், என்ன நாயும் நிறையும் வந்து பூர்ணாவிசை எடுக்கிற மாதிரி ஒரு மனுஷன். மானிடர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லின் கண்டாய் அம்மா நாய், இந்த உலகத்தில் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். அப்போது அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அவருடைய ஆசையாக இருந்தது. அதையும் லாஸ்ட்டில் ட்ராப் பண்ணிட்டான். ஒரு வேளை அந்தளவு லவ் பண்ணால் ஏழு மலை டெய்லி ஏறி லொங்கு லொங்குன்னு முட்டி வலிக்கணும். லாஸ்டில் ரங்கநாதரை பிடிச்சா. ரங்கநாதர் என்ன பண்ணார், அந்த நாட்டில் இருந்த ராஜாவுக்கு சொல்லிட்டார், ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் ரோடு பூரா வாழை மரம் மாவிலை தோரணங்கள் கட்டி ஆண்டாளை பல்லக்கில் வச்சு என்கிட்ட தூக்கின்னு வந்துரு அப்படின்னு. ஸோ அந்த ராஜா சொன்னதுனால அவளை பல்லக்கில் வைத்து ரங்கநாதன் இடத்தில் கொண்டு வருகிறார்கள். இப்போ ஆவிக்கினிய துறையே என்று சொல்லக்கூடிய நிலையில் ஆண்டாள் ரங்கநாதனோடு இரண்டரை கலந்து போனாள்.